हलो फ्रेंड्स वेलकम टू पेबल्स नानुंग गोपी सुधा कोविय सम्मियल नम्म इन्नैक्कु செய்ய போறது கொழுக்கட்டை அதாவது என்ன பூரண கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் நான் 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் கொஞ்சமா நம்ம ஏலக்காய் தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கிறோம் எல் அதாவது கருப்பு எள்ள இல்லனா வெள்ளை எள்ள எடுத்துக்கலாம் இது நான் 1/4 கப் எடுத்துக்கிறேன் வேர்க்கடலை 1/2 கப் இது ஆப்ஷனல் தான் இந்த ஒரு 2 கப் அரிசி மாவுக்கு நான் 1 கப் வெல்ல எடுத்துக்கிறேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு panல அரிசி மாவு வந்து வறுத்துக்கலாம் இது வந்து கை சூடு இருக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இந்த சிம்ல வெச்சிட்டு அதாவது கரிஞ்சு போக கூடாது கை சூடு இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்திட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பச்சரிசி மாவு அதாவது கொழுக்கட்டை மாவு இந்த ரெண்டு மாவும் எப்படி செய்யணும்னா நான் ஆல்ரெடி வந்து விளக்கு மாவு ஆடி மாசத்துக்கு செய்யற விளக்கு மாவுல வந்து ना वो एपी से अभी वो प्रास वो ना कुरपे अंत लिंक ना डिस्क्रिप्शन पाक्स को पात तेजको विनायक नैवेद्यम पड़क लड्डु आलरे वो ना प्ले लिस्ट ना डिस्क्रिप्शन पाक्स को पातेकल वो अरसम वरतटो वो बउल् को मतरल इतकूट नम लेटा उपच मटकल मेलमा ती वो கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் இன்னுமே தண்ணி ஊத்திக்கலாம் இது மூடி வெச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும் மாவு இது நீங்க பார்க்கறப்போ 1 கப் மாவு தான் இருந்துச்சு பாத்தீங்கன்னா 2 மடங்கு அளவுக்கு ಜಾஸ்தி ஆகும் நல்லா mix பண்ணிட்டோம் இது வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வெச்சுக்கோங்க நம்ம அதுக்குள்ள பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் சூடா இருக்குிறதுனால நம்ம பிசைய முடியாது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ pan வெச்சுக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய்ல தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து வறுத்துட்டனா பூரணம் வந்து அவ்வளவு சீக்கிரம் கெடாது இதனுடைய அதாவது ஈரப்பதம் வந்து போயிரணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து தனியா எடுத்து வெச்சுக்கலாம் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையா இருந்தா நீங்க வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி வறுத்து வெச்சிருக்கிறதுனால திரும்பவும் வறுக்க வேண்டியதில்லை இது வந்து நல்லா ஈரப்பதம் வந்து போயிடுச்சு இது தனியா நம்ம ஒரு பவுல்ல மாத்தி வெச்சுக்கலாம் தேங்காயை வறுத்து எடுத்துட்டோம் இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் நம்ம வெல்லத்தை வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கரையட்டும் pan வெச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேங்காயை வறுத்துட்டோம் இப்போ எள்ளை வறுத்துக்கலாம் எல்ல ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இது வெடிச்சொண்ணியோ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதையும் நம்ம தனியா அரைக்கணும் எள்ளோ வேர்க்கடலையும் நம்ம சேர்த்து அரைச்சுக்கலாம் எப்பவுமே எள்ள வந்து அதாவது கல் நிறைய இருக்கு எள்ளல அத வந்து நம்ம க்ளீன் பண்ணிரணும் இல்லனா நீங்க சுத்தமா வந்து இருக்கிற எல்லா பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ எள்ள நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கூட நம்ம வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்தத தான் இப்போ ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடே போதும் இத வந்து என்னன்னா கொரகொரப்பா அரைச்சு தனியா எடுத்து வெச்சுக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு எள்ளு வேர்க்கடலை இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸில கொரகொரப்பா அரைச்சு வெச்சுக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்கவேண்டாம் வெள்ளை எள்ள கருப்பு எள்ள ரெண்டும் சேர்த்துட்டா வெள்ளை எள்ள கொடுக்கட்டேன்னு சொல்லுவாங்க நான் வந்து வெள்ளை எள்ள பதிலா வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் வெல்லத்தை வந்து தண்ணி ஊத்தி அதாவது வடிக்கணும் அதுக்குள்ள மண் தூசி எல்லாம் இருக்குிறதுனால வடிச்சிட்டோம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் தேங்காயையும் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லத்தை நல்லா வடிச்சு இப்ப கொதிச்சிட்டு இருக்கு இப்ப தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஏலக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து ஒரு 6 ஏலக்காய் கிட்ட வரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் எள்ளு வேர்க்கடலை இது ரெண்டையும் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்கோம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து அந்த உள்ள இருக்கிற பாக எல்லாத்தையுமே இழுத்துறோம் ஒரு 5 நிமிஷம் பார்த்தா நல்லா கெட்டி ஆயிடும் இத நல்லா ஆற வெச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் இன்னுமே வந்து சூடு இருக்கு இத நல்லா பிசைஞ்சுக்கணும் கையில ஒட்டுச்சுனா நீங்க பக்கத்துலயே தண்ணி வெச்சுக்கோங்க நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துறங்க அதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா உருட்டிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம சின்னதா
உருண்டை எடுத்துக்கலாம். நம்ம இந்த அச்சில் ஃபஸ்ட்டு வந்து நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம மாவு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க, அதே உள்ள மாவு போட்டுருங்க. நல்லா எல்லா இடத்துலையும் மாவு வந்து நல்லா பிடிக்கணும். இப்போ நம்ம மாவு எல்லா இடத்துலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பூரணத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூரணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம மேலே வந்து கொஞ்சமாக அதே மாதிரி எவ்வளவு நம்மளால் இந்த மாதிரி பிடிக்க முடியுதோ அவ்வளோதான். இப்போ நம்ம எடுக்கலாம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா அப்படியே பூண்டு மாதிரியே இருக்குது, பூண்டு கொடுக்கட்டை மாதிரியே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 2020 அதாவது கொழுக்கட்டை மாவுக்கு கொடுத்துருக்குற ஃப்ரீ அச்சு வந்து இதுதான். இதில் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், இதுவும் அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெய் தடவிக்கலாம். நான் எப்போவுமே என்னென்னா நெய் தடவிட்டேன்னா ஈஸியாக வரும் கொழுக்கட்டை. இப்போ நம்ம மாவை சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது நல்லா இதே மாதிரி அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த பக்கம் நடுவில் நம்ம பூரணம் வச்சுக்கலாம். ப்ரெஸ் பண்ணால் அது ஒரு ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம பூரணத்தை போட்டுக்கலாம். அப்படியே நம்ம ப்ரெஷ் பண்ணுவோம். அடிஷ்னலாக இருக்கிற மாவை நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்டைல் கொழுக்கட்டையில் இதை நம்ம அப்படியே கையில் வச்சு இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம். இதில் ஒரு உருண்டை வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சின்ன உருண்டை இது கலவா இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் கூட வேண்டியதில் நம்ம இந்தளவுக்கு இருந்தாலே போதும். இது அப்படியே குழி மாதிரி பண்ணால் இது கூட பூரணத்தை வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் வந்துடும். இப்போ இந்த மாதிரி செஞ்சிட்டோம். இந்த இதில் வந்து எக்ஸ்ட்ரா மாவு இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே லைட்டாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்படியே வந்து ப்ரெஷ் பண்ணாவே போதும். இது வந்து ஷெல் மாதிரி இருக்கும் பார்த்திங்கனாவே. இது பார்த்திங்கனாவே அழகாக இருக்கும் ரெண்டு சைடுமே. அதே மாதிரி இதில் எடுத்துக்கலாம். இன்னும் ரொம்ப திக்காக இருக்கிறது மாவு வந்து அளவாக போட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டில் ரெண்டு இது வந்து ஜாஸ்தி போட்டேன், அதனால் இவ்வளோ மாவு உங்களுக்கு இருக்குது. இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்டீமிங்கில் வச்சு எடுத்துக்கலாம். இட்லி குக்கர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதாவது இடியாப்ப தட்டு இதில் வச்சுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து கீழே இட்லி தட்டு வச்சுட்டு இதில் வந்து சின்னதாக இதை வந்து நம்ம வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த தட்டு வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது அப்படியே இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு நம்ம பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.